SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்கான உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 31ல் இணைஞ்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி யூனிட் 5, 6, 7, 8 அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம் ரைட்டுங்களா. ஸோ டைரக்டாக கொஷின்ஸில் போவோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஏர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 78.09%, செகண்ட் ஆப்ஷன் பி 74.08%, தேர்ட் ஆப்ஷன் சி 80.07%, ஃபோர்த் ஆப்ஷன் டி 76.63%. அதனுடைய தமிழாக்கம், காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவிகிதம் என்ன? காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் என்ன? முதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 78.09%, செகண்ட் ஆப்ஷன் 74.08%, ஆப்ஷன் சி 80.07%, ஆப்ஷன் டி 76.63%. செகண்ட் கொஸ்டின், சுனாமி இன் இந்தியன் ஓஷன் டுக் பிளேஸ் இன் த இயர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1990, செகண்ட் ஆப்ஷன் பி 2004, தேர்ட் ஆப்ஷன் சி 2005, ஃபோர்த் ஆப்ஷன் டி 2008. என்னோட தமிழாக்கம், இந்திய பெருங்கடலில் சுனாமி வந்த ஆண்டு முதல் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1990, செகண்ட் ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 2008. தேர்ட் கொஸ்டின், The word tsunami is derived from Dash language. Options are first one A, Hindi, second option B, French, third option C, Japanese, fourth option D, German. Tsunami என்ற சொல் Dash மொழியிலிருந்து உருவானது. Tsunami என்ற சொல் Dash மொழியிலிருந்து உருவானது. Options are first one A, Hindi, option B, French, third option C, Japanese, fourth option D, German. Fourth question, The example of surface water is, options are first one A, artesian well, second option B, ground water, third option C, subsurface water, fourth option D, lake. அந்த தமிழாக்கம், மேற்பரப்பு நீரின் உதாரணம், options are first one A, artesian கிணறு, second option B, நிலத்தடி நீர், third option C, மேற்பரப்பு நீர், fourth option D, ஏரி. Fifth question, event that occurs due to the failure of monsoons. The options are first one A, condensation, option B, drought, third option C, evaporation, fourth option D, precipitation. பருவமழை இல்லாததன் காரணமாக ஏற்படும் நிகழ்வு, first option A, உடுக்கம், second option B, வறட்சி, third option C, ஆவியாதல், fourth option D, மழை. Sixth question, match the following. A, primary pollutant, B, hazardous waste, C, earthquake, D, meteorological, E, human induced. 1, terrorism, 2, tsunami, 3, outdated trucks, 4, oxides of drought sulfur, 5, reduction in hazard rainfall. The options are first one A, 4, B, 3, C, 2, D, 5, E, 1. Option B, A, 5, B, 4, C, 3, D1, E2, option C, A5, B4, C3, D2, E1, option D, A5, B1, C2, D3, E4. நடுத் தமிழாக்கம், பின்னொரு நோட்டரை பொருத்துங்கள். A, முதன்மை மாசுபடுத்தி, B, அபாயகரமான கழிவுகள், C, பூகம்பம், D, வானிலை, E, மனிதனால் தூண்டப்பட்டது. 1, பயங்கரவாதம், 2, சுனாமி, 3, காலாவதியான மருந்துகள், 4, வறட்சியின் ஆக்சைடுகள் சல்ஃபர் ஆகும், 5, பெருமழையின் குறைவு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஏ 4, பி 3, சி 2, டி 5, இ 1. ஆப்ஷன் பி, ஏ 5, பி 4, சி 3, டி 1, இ 2. ஆப்ஷன் சி, ஏ 5, பி 4, சி 3, டி 2, இ 1. ஆப்ஷன் டி, ஏ 5, பி 1, சி 2, டி 3, இ 4. செவன்த் கொஸ்டின், விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் இன்டியூஸ்டு பொல்யூட்டன்ஸ் ஹசார்ட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, டெரரிசம், ஆப்ஷன் பி, எவாபரேஷன், ஆப்ஷன் சி, நியூக்ளியர் ஆக்சிடென்ட், ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோ. தமிழாக்கம், மனிதனால் தூண்டப்பட்ட மாசுபடுத்தும் பேரிடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பயங்கரவாதம், ஆப்ஷன் பி ஆவியாதல், ஆப்ஷன் சி அணு விபத்து, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. எய்த் க்வெஸ்சன், த மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஆர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எர்த்குவேக், செகண்ட் ஆப்ஷன் பி ஃப்ளட்ஸ், தேர்ட் ஆப்ஷன் சி சைக்ளோன், ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். அடுத்த தமிழாக்கம், இயற்கை பேரிடருக்கு முக்கிய எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பூகம்பம், ஆப்ஷன் பி வெள்ளம், ஆப்ஷன் சி சூறாவளி, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். நைன்த் ஒன், விச் ஹசார்ட் ஆர் காஸ்ட் பை தி நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இன் மவுண்டெயினியஸ் ஏரியாஸ். ஆப்ஷன் ஏ ஓவர் பாப்புலேஷன், ஆப்ஷன் பி லேண்ட்ஸ்லைட்ஸ், ஆப்ஷன் சி சோஷியோ நேச்சுரல், ஆப்ஷன் டி ஹைட்ரோலஜிக் ஹசார்ட். அந்த தமிழாக்கம், மலைப்பகுதிகளில் உள்ள இயற்கை சக்திகளால் எந்த பேரிடர் ஏற்படுகிறது? ஆப்ஷன் ஏ அதிக மக்கள் தொகை, ஆப்ஷன் பி நிலச்சரிவுகள், ஆப்ஷன் சி சமூக இயற்கை, ஆப்ஷன் டி நிரால் ஆபத்து. டென்த் ஒன், விச் இஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம் இன் மோஸ்ட் பிக் அர்பன் ஏரியாஸ். ஆப்ஷன் ஏ ஸ்டோம், ஆப்ஷன் பி லேண்ட்ஸ்லைட்ஸ், ஆப்ஷன் சி ஸ்மாக், ஆப்ஷன் டி ட்ராட்ஸ். தமிழகம், பெரும்பாலான பெரிய நகர்ப்புறங்களில் இது ஒரு கடுமையான பிரச்சனையாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ புயல், ஆப்ஷன் பி நிலச்சரிவுகள், ஆப்ஷன் சி புகை, ஆப்ஷன் டி வறட்சி. லெவன்த் ஒன், டேஸ் சர்ஜ் ஹசார்ட்ஸ் மே பி காஸ் டிஸ்ட்ரக்ஷன் டு மேங்க்ரோவ்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்டோம், ஆப்ஷன் பி ஸ்மாக், ஆப்ஷன் சி ஃப்ளட், ஆப்ஷன் டி ட்ராட். அந்த தமிழகம், எந்த பேரிடர் சதுப்பு நிலங்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ புயல், ஆப்ஷன் பி புகை மூட்டம், ஆப்ஷன் சி வெள்ளம், ஆப்ஷன் டி வறட்சி. டுவெல்த் ஒன், ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் லார்ஜ் வேவ்ஸ் இன் சீஸ் ஆர் தி காமன் காஸ் ஆஃப். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராட், ஆப்ஷன் பி ஸ்மாக், ஆப்ஷன் சி சுனாமி, ஆப்ஷன் டி ஃப்ளட். அந்த தமிழாக்கம், கடும் மழையும் கடல்களில் பெரிய அலைகளும் பொதுவான கீழ்கண்டவைகளில் எதன் காரணமாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வறட்சி, ஆப்ஷன் பி புகை, ஆப்ஷன் சி சுனாமி, ஆப்ஷன் டி வெள்ளம். 13th one, which phenomenon is a strong wind circulation around a low pressure area in the atmosphere? The options are first one A, tropical cyclone, option B, rainfall, option C, snowfall, option D, none of the above. அந்த தமிழாக்கம், எந்த நிகழ்வின் காரணமாக வளிமண்டலத்தில் ஒரு குறைந்த அழுத்த பகுதியை சுற்றி ஒரு வலுவான காற்று சுழற்சி உண்டாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வெப்பமண்டல சூறாவளி, ஆப்ஷன் பி மழைப்பொழிவு, ஆப்ஷன் சி பனிப்பொழிவு, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 14th ஒன், த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேஸ் வல்னரபிள் டு ஸ்டோம் சர்ஜஸ் தேன் த ஈஸ்ட் கோஸ்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ லெஸ், ஆப்ஷன் பி மோர், ஆப்ஷன் சி ஈக்குவல், ஆப்ஷன் டி நான் நோ வல்னரபிள். அதனுடைய தமிழாக்கம், இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரையை விட டேஸ் புயல் பாதிப்புக்குள்ளாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ குறைவான, ஆப்ஷன் பி அதிக, ஆப்ஷன் சி சமமான, ஆப்ஷன் டி பாதிக்கப்படாதது. 15th ஒன், டேஸ் ட்ராட் இஸ் ஏ ரிடக்ஷன் இன் ரெயின்ஃபால் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் பிலோ ஏ ஸ்பெசிஃபிக் லெவல். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அக்ரிகல்ச்சரல், ஆப்ஷன் பி ஹைட்ராலஜிக்கல், ஆப்ஷன் சி லேண்ட்ஸ்லைட்ஸ், ஆப்ஷன் டி மெட்ரோலஜிக்கல். டேஸ் வறட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கீழே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மழைப்பொழிவை குறைப்பதாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி நீர்நிலையில், ஆப்ஷன் சி நிலச்சரிவுகள், ஆப்ஷன் டி மழைப்பொழிவில். 16th ஒன், விச் ட்ராட் இஸ் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் ஸ்ட்ரீம்ஸ், ரிவர் அண்ட் ரிசர்வயர்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஹைட்ராலஜிக்கல், ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சரல், ஆப்ஷன் சி மெட்ரோலஜிக்கல், ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி. எந்த வறட்சி நீரோடைகள் நதி மற்றும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை குறைப்பதுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நீர்நிலை, ஆப்ஷன் பி வேளாண்மை, ஆப்ஷன் சி மழைப்பொழிவு, ஆப்ஷன் டி பி மற்றும் சி இரண்டும். 17th ஒன், டேஸ் ட்ராட் இஸ் ரெஃபர்ஸ் டு தி கண்டிஷன் இன் விச் த அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் கெட் அஃபெக்டட் டியூ டு லேக் ஆஃப் ரெயின்ஃபால். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மெட்ரோலஜிக்கல், ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சரல், ஆப்ஷன் சி ஹைட்ராலஜிக்கல், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. நம்ம தமிழாக்கம், டேஸ் வறட்சி என்பது மழையின்மை காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கப்படும் நிலையை குறிக்கிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மழைப்பொழிவு, ஆப்ஷன் பி வேளாண்மை, ஆப்ஷன் சி நீர்நிலை, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும்.
18th one, which one of the following is a mixture if several gases, first option A, water, option B, air, option C, soil, option D, all the above. தமிழாக்கம் பின்வரும் நூற்றில் எது பல வாயுக்களின் கலவையாகும் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ தண்ணீர் ஆப்ஷன் பி காற்று ஆப்ஷன் சி மண் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் 19th ஒன் டான்ஸ் பொல்யூட்டன்ட் இஸ் அன் ஏர் பொல்யூட்டன்ட் எமிட்டட் டைரக்ட்லி ஃப்ரம் ஏ சோர்ஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பிரைமரி ஆப்ஷன் பி செகண்டரி ஆப்ஷன் சி டெர்ஷரி ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் தமிழாக்கம் டேஸ் மாசுபாடு என்பது ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படும் காற்று மாசுபடுத்தியாகும் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ முதன்மை ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் 21 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் பிரைமரி பொல்யூட்டன்ஸ் விச் அஃபெக்ட் தி ஹியூமன் பீயிங்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் Hazard can be grouped into 8 categories. Third statement, delayed actions may increase the economic losses. Option, the statement fourth one, the major cause of water pollution in India are sewages and soil wastes. The options are first one, A, 1 and 2 only. Option B, 1, 2 and 3 only. Option C, 1, 2 and 4 only. Option D, all the above. Tamilakam. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது முதல் அறிக்கையானது நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதன்மை மாசுபாடுகள் இரண்டாவது அறிக்கையானது தோற்றத்தின் அடிப்படையில் பேரிடரை 8 வகைகளாக தொகுக்கலாம் மூன்றாவது அறிக்கையானது தாமதமான நடவடிக்கைகள் பொருளாதார இழப்புகளை அதிகரிக்கக்கூடும் நான்காவது அறிக்கையானது இந்தியாவில் நீர் மாசுபடுவதற்கு முக்கிய காரணம் கழிவுநீர் மற்றும் மண் கழிவுகள் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 3 மட்டுமே ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 4 மட்டுமே ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் 21வது க்வெஸ்சன் 21 க்வெஸ்சன் விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்சு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ செகண்டரி பொல்யூட்டன்ட் ஸ்மாக் ஆப்ஷன் பி பிரைமரி பொல்யூட்டன்ட் கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஆப்ஷன் சி வாட்டர் பொல்யூஷன் எர்த் குவாக் ஆப்ஷன் டி 2016 சுனாமி இன் இந்தியா தமிழாக்கம் பின்வரும் நூற்றில் எது சரியாக பொருந்துகிறது ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இரண்டாம் நிலை மாசுபாடு புகை ஆப்ஷன் பி முதன்மை மாசுபாடு தரைமட்ட ஓசோன் ஆப்ஷன் சி நீர் மாசுபாடு பூகம்பம் ஆப்ஷன் டி 2016 இந்தியாவில் சுனாமி Assertion A. Water pollution may be defined as alteration in which the physical, chemical and biological characteristics of water. Reason. Water pollution causes harmful effects in humans and aquatic life. The options are first one A. A is correct and R is the correct explanation of A. Option B. A is correct but R is not the correct explanation of A. Option C. Both A and R are correct. Option D, both A and R are wrong. வலியுறுத்தல் A. நீர் மாசுபாடு என்பது நீரின் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளின் மாற்றமாக வரையறுக்கப்படலாம். காரணம் நீர் மாசுபாடு மனிதர்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் A சரியானது மற்றும் R என்பது Aயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் B A சரியானது ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை 23rd ஒன் ஸ்கில் வீவிங் அண்டு ஹவுஸ்ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆப்ஷன் பி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆப்ஷன் சி மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி ஆப்ஷன் டி கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தமிழாக்கம் பட்டு நெசவு மற்றும் குடிசை தொழில்கள் எந்த பிரிவின் கீழ் வருகின்றன ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ சிறிய அளவிலான தொழில் ஆப்ஷன் பி பெரிய அளவிலான தொழில் ஆப்ஷன் சி கடல் சார்ந்த தொழில் ஆப்ஷன் டி மூலதனம் அதிகமான தொழில் 24th ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் த இண்டஸ்ட்ரி கேன் பி டிவைடட் இன் டு டாஸ்க் டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 2 ஆப்ஷன் பி 3 ஆப்ஷன் சி 4 ஆப்ஷன் டி 5 தமிழாக்கம் முதலீட்டின் அடிப்படையில் தொழிலை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 2 அது 2 ஆப்ஷன் பி 3 ஆப்ஷன் சி 4 ஆப்ஷன் டி 5 25th ஒன் அமுல் டைரி இண்டஸ்ட்ரி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் செக்டர்
Options are, first one A, private sector. Option B, public sector. Option C, cooperative sector. Option D, joint sector. அமுல் என்பது பால் உற்பத்தி தொழில் டேஸ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ தனியார் துறை, ஆப்ஷன் பி பொதுத்துறை, ஆப்ஷன் சி கூட்டுறவுத்துறை, ஆப்ஷன் டி கூட்டுத்துறை. 26th one, அயன் அண்ட் ஸ்டீல் அண்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அக்ரோ பேஸ்டு, ஆப்ஷன் பி மினரல் பேஸ்டு, ஆப்ஷன் சி ஃபாரஸ்ட் பேஸ்டு, ஆப்ஷன் டி மெரைன் பேஸ்டு. இரும்பு, எஃகு மற்றும் சிமெண்ட் தொழில்கள் டேஸ் தொழில்களுக்கான எடுத்துக்காட்டுகள். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வேளாண் சார்ந்த, ஆப்ஷன் பி கனிமம் சார்ந்த, ஆப்ஷன் சி வனம் சார்ந்த, ஆப்ஷன் டி கடல் சார்ந்த. 27th one, மேட்ச் த ஃபாலோயிங். ஏ ஜுடிஷியல் செக்டர், பி டிவி டெலிகாஸ்ட், ஆப்ஷன் சி ஜியாகிரபிக்கல் செக்டர், டி கேபிட்டல், இ பஜாஜி ஆட்டோ. 1, ஃபர்ஸ்ட் ஒன் private sector, 2 non-geographical sector, 3 quaternary activity, 4 raw materials, 5 quaternary activity. The options are, first one A, A5, B3, C4, D2, E1, option B, A4, B4, C, A4, B4, C3, D2, E1, option C, A1, B2, C3, D4, E5, option D, A4, B5, C3, D2, E1. So, second option வருதுன்னா A4, B5, second option அப்டேட் செய்யுங்க, A5, B4, C3, D2, E1. சரிங்களா, அப்டேட் செய்யுங்க. இன்னொரு நோட்டரை பொருத்துங்கள். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நீதித்துறை, ஆப்ஷன் பி தொலைக்காட்சி ஒளிபரப்பு, ஆப்ஷன் சி புவியியல் காரணி, ஆப்ஷன் டி மூலதனம், ஆப்ஷன் இ பஜாஜ் அட்டோ. ஃபர்ஸ்ட் ஒன் தனியார் துறை, 2 புவியியல் அல்லாத காரணி, 3 நான்காம் நிலை செயல்பாடு, 4 மூலப்பொருட்கள், 5 நிலை செயல்பாடு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 5, B3, C4, D2, E1, ஆப்ஷன் பி ஏ ஐந்து B4, C3, D2, E1, சி ஆப்ஷன் A1, B2, C3, D4, E5, ஆப்ஷன் டி A4, B5, C3, D2, E1. 28th one, ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கம்ஸ் அண்டர் விச் செக்டர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பிரைமரி, ஆப்ஷன் பி செகண்டரி, ஆப்ஷன் சி டெர்ஷரி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோ. நம்ம தமிழகம், வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து எந்த துறையின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் சார், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ முதன்மை, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 29th one, இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பிலாங்ஸ் டு. ஆப்ஷன் சார், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ செகண்டரி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் பி பிரைமரி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் சி குவாட்டர்னரி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் டி குவைனரி ஆக்டிவிட்டி. தந்தாக்கம், தகவல் தொழில்கள் எந்த செயல்பாடாகும்? ஆப்ஷன் சார், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இரண்டாம் நிலை செயல்பாடு, ஆப்ஷன் பி முதன்மை செயல்பாடு, ஆப்ஷன் சி நான்காம் நிலை செயல்பாடு, ஆப்ஷன் டி ஐந்தாம் நிலை செயல்பாடு. 30th one, த லொக்கேஷனல் ஃபேக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் குரூப்டு இன் டூ. ஆப்ஷன் சார், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஆப்ஷன் பி நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஆப்ஷன் சி போத் ஏ அண்டு பி, ஆப்ஷன் டி நெய்தர் ஏ நார் பி. அந்த தமிழாக்கம், தொழில்களின் இருப்பிடம் எனும் காரணி எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ புவியியல் காரணிகள், ஆப்ஷன் பி புவியியல் அல்லாத காரணிகள், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும், ஆப்ஷன் டி 1 அல்லது பி. இன் இந்தியா, 31, இன் இந்தியா விச் சிட்டி இஸ் நோன் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பாம்பே, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி கொல்கட்டா, ஆப்ஷன் டி சென்னை. இந்தியாவில் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பம்பாய், ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி சென்னை. 37th one, மேட்ச் த ஃபாலோயிங். ஏ சுகர் கேன், பி டீ இண்டஸ்ட்ரி, சி கூல் ஹியூமிட் கிளைமேட், டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இ ப்ராசஸ்டு சீ ஃபுட்டு. 1 காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, 2 ரெக்வயர்டு பிளென்டி ஆஃப் வாட்டர், 3 மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, 4th one ரா மெட்டீரியல்,
fifth one labor intensive. Options are first one A. A4, B5, C1, D2, E3. Second option B, A1, B2, C3, D4, E5. Option C, A5, B4, C3, D2, E1. Option D, A4, B5, C3, D2, E1. அடுத்த தமிழாக்கம் பின்வருவனவற்றை பொறுத்துக. A, கரும்பு. B, தேயிலை தொழில். C, குளிர்ந்த ஈரப்பதமான காலநிலை. D, ரசாயன தொழில்கள். E, பதப்படுத்தப்பட்ட கடல் உணவு. 1, பருத்தி ஜவுளி தொழில். 2, தேவையான அளவு தண்ணீர். 3, கடல் சார்ந்த தொழில். 4, மூலப்பொருள். 5, உழைப்பு தீவிரமானது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஏ 4, பி 5, சி 1, டி 2, இ 3. ஆப்ஷன் பி, ஏ 1, பி 2, சி 3, டி 4, இ 5. ஆப்ஷன் சி, ஏ 5, பி 4, சி 3, டி 2, இ 1. ஆப்ஷன் டி, ஏ 4, பி 5, சி 3, டி 2, இ 1. 33rd one, the man-made canal through an isthmus between Egypt and Sinai Peninsula. Peninsula is, the options are first one A, Panama Canal. Option B, Aswan Canal. Option C, Suez Canal. Option D, Albert Canal. எகிப்துக்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையிலான ஒரு நிலச்சந்தி வழியாக மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாயின் பெயர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, பனாமா கால்வாய். ஆப்ஷன் பி, அஸ்வான் கால்வாய். ஆப்ஷன் சி, சுயஸ் கால்வாய். ஆப்ஷன் டி, ஆல்பர்ட் கேனல். 34th one, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மெடிட்டேரியன் கிளைமேட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The first statement is, the average rainfall is 15 centimeter. Second statement is, the summers are hot and dry, winters are rainy. Third statement is, winters are cool and dry, summers are hot and wet. Fourth statement is, citrus fruits are grown. Options are first one A, 1 only. Second option B, 2 and 4 only. Third option C, 3 and 4 only. Fourth one, all are correct. தமிழகம் மத்திய தரைக்கடல் காலநிலையை பொறுத்தவரை பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான பதிலை தேர்வு செய்க. முதல் அறிக்கையானது சராசரி மழை 15 சென்டிமீட்டர். இரண்டாவது அறிக்கையானது கோடைக்காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும், குளிர்காலத்தில் மழை பொழியும். மூன்றாவது அறிக்கையானது குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டதாகவும் இருக்கும், கோடை வெப்பமாகவும் ஈரமாகவும் இருக்கும். நான்காவது அறிக்கையானது சிட்ரஸ் பழங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, 1 மட்டும். ஆப்ஷன் பி, 2 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் சி, 3 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. 35th one, கால்குரில் இஸ் ஃபேமஸ் ஃபார் மைனிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, டைமண்ட். ஆப்ஷன் பி, பிளாட்டினம். ஆப்ஷன் சி, சில்வர். ஆப்ஷன் டி, கோல்டு. கால்குரில் எந்த சுரங்கத்திற்கு பிரபலமானது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, வைரம். ஆப்ஷன் பி, பிளாட்டினம். ஆப்ஷன் சி, வெள்ளி. ஆப்ஷன் டி, தங்கம். 36th one, அசஷன் ஏ, அரோரா இஸ் எ கட்டைன் ஆஃப் கலர் லைட்ஸ் அப்பியர் இன் த ஸ்கை. ரீசன், தே ஆர் காஸ்டு பை மேக்னெட்டிக் ஸ்டோம்ஸ் இன் தி அப்பர் அட்மாஸ்பியர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. Option B, both A and R are individually true, but R is not the correct explanation for A. Option C, A is true, but R is false. Fourth option, R is true, but A is false. என்னோட தமிழாக்கம், வலியுறுத்தல். அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண விளக்குகளின் திரை. காரணம், ஆர், அவை மேல் வளிமண்டலத்தில் ஏற்படும் காந்த புயல்களால் ஏற்படுகின்றன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியான உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியான உண்மைதான், ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ உண்மை ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ ஆர் உண்மை ஆனால் ஏ தவறானது. 37th one, அசஷன் ஏ, ஏ ஜியாலஜிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ரிக்கா இஸ் தி கிரேட் ரிஃப்ட் வேலி. ரீசன், ஏ ரிஃப்ட் வேலி இஸ் ஏ லார்ஜ் கிராக்.
A rift valley is a large crack in the earth's surface formed by tectonic activity. Options are first one A. Both A and R is individually true and R is the correct explanation of for A. Option B. Both A and R are individually true but R is not the correct explanation for A. Option C. A is true but R is false. Option D. R is true. Option D. R is true but A is false. வலியுறுத்தல் ஏ. ஆப்பிரிக்காவின் புவியியல் அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்காகும். காரணம், ஒரு பிளவு பள்ளத்தாக்கு என்பது பூமியின் மேற்பரப்பில் ஒரு பெரிய விரிசல்களால் ஆனதாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மைதான், ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி. ஏ உண்மை ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி. ஆர் உண்மை ஆனால் ஏ தவறானது. 38th one. Which is the second largest continent of the world? Options are first one A. Asia. Option B. Africa. Option C. Europe. Option D. South America. எது உலகின் இரண்டாவது பெரிய கண்டமாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி ஐரோப்பா, ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா. 39th one. ஹென்ரி எம் ஸ்டான்லி யூஸ்டு த டேர்ம் தேஸ் டு ரெஃபர் ஆப்ரிக்கா. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், ஆப்ஷன் பி லேண்ட் ஆஃப் தௌசண்ட் லேக்ஸ், ஆப்ஷன் சி டார்க் கான்டினென்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். நம்ம தமிழாக்கம். ஹென்ரி எம் ஸ்டான்லி ஆப்பிரிக்காவை குறிக்க டேஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ உதயமாகும் சூரியனின் நிலம், ஆப்ஷன் பி ஆயிரம் ஏரிகளின் நிலம், ஆப்ஷன் சி இருண்ட கண்டம், ஆப்ஷன் டி மேலே எதுவும் இல்லை. 40th one. தேர் இஸ் நோ நேட்டிவ் பாப்புலேஷன் இன் விச் கான்டினென்ட். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஏசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி அண்டார்டிகா. எந்த கண்டத்தில் பூர்வீக மக்கள் தொகை என்பது இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி அண்டார்டிகா. 41. அசன்ஷன் ஏ ஹச்எம் ஸ்டான்லி கால்டு ஆப்ரிக்கா அஸ் டார்க் கான்டினென்ட். ரீசன் ஆர் இன் த பிகினிங் த இன்டீரியர் ஆஃப் ஆப்ரிக்கா வாஸ் லார்ஜ்லி அன்னோன் டு பீப்புள். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி ஆர் இஸ் ட்ரூ பட் ஏ இஸ் ஃபால்ஸ். தமிழாக்கம் வலியுறுத்தல். ஹெச்எம் ஸ்டான்லி ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்று அழைத்தார். காரணம், ஆரம்பத்தில் ஆப்பிரிக்காவின் உட்புறம் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ உண்மை ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி ஆர் உண்மை ஆனால் ஏ தவறானது. 47th one. அசன்ஷன் ஏ த கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ரீசன் த கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் ஃபார்ம்டு பை த டைனி கோரல் பாலிப்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தேர்ட் ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி ஏ ஆர் இஸ் ட்ரூ பட் ஏ இஸ் ஃபால்ஸ். நம்முடைய தமிழாக்கம் வலியுறுத்தல் ஏ. கிரேட் பேரியர் பவளப்பாறை உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். காரணம், பெரிய பவளப்பாறை சிறிய பவளப்பாறைகளால் உருவாகிறது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ உண்மை ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி ஆர் உண்மை ஆனால் ஏ தவறானது. 43rd one. த சப்ஜெக்ட் விச் டீல்ஸ் வித் மேப் மேக்கிங் ப்ராசஸ் இஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ டெமோக்ராஃபி,
ஆப்ஷன் பி கேட்டோகிராஃபி, ஆப்ஷன் சி ஃபிசியோகிராஃபி, ஆப்ஷன் டி டோப்போகிராஃபி. தமிழாக்கம், வரைபடத்தை உருவாக்கும் செயல்முறையை கையாளும் பொருள். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ மனுடப்புவியியல், ஆப்ஷன் பி வரைபடவியல், ஆப்ஷன் சி இயற்பியல், ஆப்ஷன் டி இடவியல். 34th one, a map that shows the physical features of an area is called dash dash. Options are first one A, cadastral map, option B, relief map, option C, climatic map, option D, resource map. நம்ம தமிழாக்கம், ஒரு பகுதியின் புவியியல் அம்சங்களை காட்டும் வரைபடம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கடாஸ்ட்ரல் வரைபடம், ஆப்ஷன் பி புவி தோற்ற வரைபடம், ஆப்ஷன் சி காலநிலை வரைபடம், ஆப்ஷன் டி வள வரைபடம். 45th one, ஸ்டேட்மெண்ட், ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் கேன் ஷோ ஒன்லி மேஜர் ஃபீச்சர்ஸ். ரீசன், டியூ டு லேக் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஷோஸ் லார்ஜ் ஏரியாஸ் லைக் கான்டினென்ட்ஸ் அண்டு கண்ட்ரீஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ராங். ஆப்ஷன் பி, ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி, போத் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி, போத் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ராங். 46th one, தமிழாக்கம், அறிக்கை, சிறிய அளவிலான வரைபடங்களால் முக்கிய அம்சங்களை மட்டுமே காட்ட முடியும். காரணம், தேவையான அளவு இடம் இல்லாததால் கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்ற பெரிய பகுதிகளை இது காட்டுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, அறிக்கை உண்மைதான் ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி, அறிக்கை தவறானது மற்றும் காரணம் சரியானது. அறிக்கை மற்றும் காரணங்கள் இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் டி, அறிக்கை மற்றும் காரணங்கள் இரண்டும் தவறானவை. 46th one, the statement, the conventional signs and the symbols are the keys of map reading. Reason, these symbols give lots of information in a limited area. Options are first one A, both the statement and the reasons are correct. Option B, statement is wrong and the reason is correct. Option C, statement is true but the reason is wrong. Option D, both the statement and the reasons are wrong. தமிழாக்கம், அறிக்கை வழக்கமான அறிகுறிகளும் குறியீடுகளும் வரைபட வாசிப்பின் விஷயங்கள் ஆகும். காரணம், குறியீடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அதிக தகவல்களை தருகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, அறிக்கை மற்றும் காரணங்கள் இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் பி, அறிக்கை தவறானது மற்றும் காரணம் சரியானது. ஆப்ஷன் சி, அறிக்கை உண்மைதான் ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி, அறிக்கை மற்றும் காரணங்கள் இரண்டும் தவறானவை. 47th one, map reading is an act of, the options are first one A, interpreting geographical information, option B, industrially geographical information, option C, develops mental maps of the real world, option D, all of the above. வரைபட வாசிப்பு என்பது டேஷ், வரைபட வாசிப்பு என்பது டேஷ் செயல். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, புவியியல் தகவல்களை விளக்குதல். ஆப்ஷன் பி, தொழில்துறை புவியியல் தகவல். ஆப்ஷன் சி, உண்மையான உலகின் வரைபடங்களை உருவாக்குவது. ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். 48th one, which of the following is a components of map? Options are first one A, title and scale. Option B, legends and direction. Option C, source and map projections. Option D, all the above. பின்வரும் நூற்றில் எது வரைபடத்தின் கூறுகள் ஆகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, தலைப்பு மற்றும் அளவு. ஆப்ஷன் பி, இணைவுகள் மற்றும் இயக்கம். ஆப்ஷன் சி, மூல மற்றும் வரைபட கணிப்புகள். ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்து. 49th one, physical map shows. Options are first one A, physical features. Option B, cities. Option C, industries. Option D, population. புவி வரைபடம் எதனை காட்டுகிறது? Options are first one A, புவியியல் அம்சங்கள். ஆப்ஷன் பி, நகரங்கள். ஆப்ஷன் சி, தொழில்கள். ஆப்ஷன் டி, மக்கள் தொகை. 50th one, statement, a map must indicate direction. Reason, by means of an arrow printing to the north, the rest of the directions are easily located. Options are first one A, statement is true but the reason is wrong. Statement is wrong, option B, statement is wrong and the reason is correct. Option C, both the statement and the reason are correct. Option D, both the statement and the reason are wrong.
தமிழாக்கம். அறிக்கை ஒரு வரைபடம் திசையை அறிக்கை ஒரு வரைபடம் திசையை குறிக்க வேண்டும். காரணம், வடக்கே ஒரு அம்பின் மூலம் மீதமுள்ள திசைகளை எளிதில் அறியலாம். ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, அறிக்கை உண்மைதான் ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி, அறிக்கை தவறானது மற்றும் காரணம் சரியானது. ஆப்ஷன் சி, அறிக்கை மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் டி, அறிக்கை மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை. ஸோ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளது இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆன்சர்ஸ் இருக்கும். யூ கேன் செக் வித் யுவர் ஆன்சர்ஸ். அதே மாதிரி ஃபர்தராக நம்ம இது சம்மந்தப்பட்ட டிஎன்பிசி யூபிசி அது மட்டும் நம்ம மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ஏஎஸ் அக்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட், இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மீன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அண்டு கெரியர். வி வில் சீ த அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன் இன் தி நெக்ஸ்ட் டாபிக். தேங்க்யூ வெரி மச்.